ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாட்டர்டே எபிசோடு. சோ வழக்கம் போல கமல் சார் என்ட்ரியோட எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 5. என்ன பார்க்க வர மாட்டாங்களா அப்படின்னு ஆதங்கப்பட்டுகிட்டு இருந்தாரு. ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல எல்லார் ஃபேமிலியும் உள்ள வந்துட்டாங்க, ஆனா அமீர் ஃபேமிலி மட்டும் இது வரைக்கும் உள்ள வரல. ஒருவேளை பாமணி விஷயம் எதுவும் தப்பா வெளியே போய் அதனால உள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்னு அமீர் புலம்பிட்டு இருந்தாருல. ஆனா அமீரோட ஃபேமிலி ஃப்ரைடே எபிசோட்ல உள்ள வந்திருக்காங்க. சோ அந்த எபிசோட இப்ப நீங்க பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கிளம்பிட்டாரு. நடந்தேறியது இங்கே பார்ப்போம். ஃப்ரைடே ஆயிடுச்சு, இன்னைக்காச்சும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமீர் ஒரு பக்கம் சோகமா உட்காந்துருக்க, அதுக்கு பாவனி போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. வெயிட், ஹேவ் சம் பேஷன்ஸ். ஓகே, எல்லாரும் ஃப்ரீஸ். அப்ப பிக் பாஸ் எல்லாரையும் ஃப்ரீஸ் ஆக சொன்னாரு. சோ கண்டிப்பா அமீரோட ஃபேமிலி தான் உள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோர் போய் எட்டி பார்த்தா உள்ள வரும்போதே மூணு பேரும் செம்ம டான்ஸோட உள்ள வந்தாங்க. அப்புறமா போல சரி ஓகே அவங்க தனியா பேசலாம் விட்டு கொடுத்தது கூட நல்லாதான் இருந்துச்சு. அமீரோட பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கடகடன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இதுக்கு மேல நீ உனக்காக ஆடணும். நம்ம வந்து இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கோம். சாரிங்க சார், வந்து உன்னை ஃபைனல்ல தான் மீட் பண்ணேன்னு சொல்லி. அமீரோட பாசிட்டிவ்ஸ்லாம் தயங்காம சொன்னவங்க நெகட்டிவ் சொல்றதுக்கு ரொம்பவே தயங்கினாங்க. எப்படி சொல்றதுன்னு ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா இன்ன மைனஸ் என்னன்னா அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு தயங்குறீங்க பட்டுன்னு சொல்லிருக்க. அது வந்து வெளியே வேறமா பெரிய மைனஸ். அது உனக்கு சின்ன மைனஸ் இல்ல, பெரிய மைனஸ்னு ரொம்ப ஓபனாவே சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் தான் சொல்றாங்க. சரி அது விடு, இதுக்கு மேல வந்து அத விட்டுட்டு நீ வந்து விளையாடுறதுல ஃபோக்கஸ் பண்ணு, அவாய்ட் பண்ணிட்டு நீ விளையாடணும். அனாவசியமா இந்த பாவனி பின்னாடி சுத்துறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒழுங்கா கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணனா ஃபைனல்ஸ் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்லி சொன்னாங்க. நீ வேற லெவல்ல இரு. அமீர் யார் யாரோ சொல்லி கேட்கல, அட்லீஸ்ட் இவங்க சொல்லியாச்சு கேக்குறாரான்னு பாக்கலாம். அப்புறமா ஸ்டோர் ரூம் பெல் அடிச்ச உடனே அமீர் போயிட்டு பயங்கரமா தேடிட்டு இருந்தாரு. ஒருவேளை அசர்ப் சார் தான் வந்திருக்காரு நினைச்சாரு போல. ஆனா இன்னைக்கு அமீரோட அம்மா பர்த்டே போல, சோ அதுக்காக கேக் எல்லாம் வந்திருந்துச்சு. மை மாம்ஸ் பர்த்டே. ஓ, அதுக்கு தயார் பண்ணிருக்காங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. சோ பிக் பாஸ் எதுக்காக அமீர் ஃபேமிலியை கடைசியா அமிச்சாருன்னு இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாருங்க முன்னாடி இறங்கி வேற லெவல்ல டான்ஸ் ஆடிச்சு. மூணு பேருமே செம்மையா டான்ஸ் ஆடினாங்க. எஸ்பெஷலி அந்த குட்டி பொண்ணு வேற லெவல்ல ஆடிச்சுப்பா. வெளியே போய் உறுதியா சொல்றேன் அது தேவை இருக்காது.
பிக் பாஸ்ல இருந்து போற எல்லாரையுமே இப்படி சொல்லிதான் அமுச்சு விடுறீங்க. ஆனா அதுல ஒன்னு ரெண்டு பேர் தான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வரிசையில ராஜுவோட பேரும் வருதான்னு பாக்கலாம். இனி உங்க பாடு, உங்க திறமையின் பாடு. உங்க அம்மா பாக்கும்போது எங்க இருந்து வந்தது இந்த கதையை புரியும், கெட்டிக்காரத்தனம்லாம்ங்கிறது புரிஞ்சது. அப்புறமா ராஜுவோட அம்மா உள்ள வந்திருக்கும் போது பிரியங்கா தாமரகாக்கெல்லாம் சில கவுண்டர்ஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அவங்களும் ஸ்பான்டேனியஸா அடிக்கிறாங்க. ரொம்ப எமோஷனலா இருந்தது வந்து அக்ஷரா அண்ட் பிரியங்கா. அப்புறமா பிரியங்கா அக்ஷரா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் பயங்கர எமோஷனல் ஆனாங்க இல்லையா. சோ அதை பத்தி அவங்க கிட்டே கேட்டாரு. புனிதமானது. அப்புறமா கமல் சார் சஞ்சீவ் ப்ரோ கிட்ட இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள இவ்வளவு எமோஷனா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நான் ரொம்ப இந்த சென்டிமெண்டல் தான். அதாவது எனக்கு 30 நாளுக்கே இப்படி இருக்கேன், 80 நாள் இருந்திருக்காங்களே. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு தானே அழுக வந்துட்டே இருந்தது. அப்புறமா தாமரக்கோட பையன் வாசன் உள்ள வந்து வீட்டையே ரெண்டாக்குனாரு இல்லையா, சோ அதை பத்தி கேட்டாரு. மேஷ வருஷன் வந்தாரு, பின்னி மேஞ்சிட்டாரு, எல்லாருக்கும் மூச்சு வாங்கிடுச்சாங்க. அது பிரியங்கட்ட எல்லாம் வந்து பேசுனதுல எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சுங்க சார். பட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அந்த குட்டி பையனே கேக்குறானே அப்படின்னு. அம்மா சண்டை போடும் போது நடுவில் வந்து பேசுறேன், தெரியுடா தம்பி இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்ப்பா. கயத்தை பிடிச்சிட்டு இருந்தீங்க தெரியுமா 16 மணி நேரம். அப்புறமா தாமரக்கா அந்த கயிறு டாஸ்க்ல 16 மணி நேரம் அந்த கயிறு விடாம பிடிச்சிருந்து வின் பண்ணாங்க இல்லையா, சோ அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சாரு. பிக் பாஸ்க்கு வந்து செஞ்சிருந்தாலும் கிராமத்திலேயே இருந்து செஞ்சிருந்தாலும் பேசப்பட்டிருக்கும். அப்புறமா கமல் சார் அமீர் கிட்ட எதுக்காக நீங்க கடைசியா அந்த கயிறை விட்டீங்க, முடியலன்னு சொல்லி விட்டீங்களா இல்ல விட்டு கொடுக்கலான்னு விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அமீரும் அது மாதிரி பிடிச்சு நின்று வரோம்னு நினைச்சேன். இல்ல சார், நான் இன்னும் என்னால நிக்க முடிஞ்சிருக்கும். ஆனா விட்டுட்டீங்களா இல்ல விட்டு கொடுத்துட்டீங்களா? விட்டுட்டேன். விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா தாமரக்கா வின் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நிஜத்தை சொல்லுங்க, விட்டுட்டேங்கிறது தானே நஜா? இல்ல விட்டுட்டேன் தானே. ஆனா அது அவரா விடல, விட்டுதான் கொடுத்தாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். இல்ல இல்ல புரியல, என்னால பாக்க முடியல. விட்டு கொடுத்துட்டாரு சார். விட்டு கொடுத்துட்டீங்கல்ல, இது ரெண்டாவது முறை. பஸ் டாஸ்க்ல ஒரு வாட்டி விட்டு கொடுத்தீங்க. பஸ் டாஸ்க்லயும் சரி இந்த கை டாஸ்க்லயும் சரி நீங்க வின் பண்ணணும் நினைச்சா கண்டிப்பா வின் பண்ணிருக்க முடியும். ஆனா நீங்க வேணும்னா விட்டு கொடுத்தீங்க. பட் இதுக்கப்புறம் அதை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இனிமே விட்டு கொடுக்காதீங்க. அவங்களும் உங்களுக்கு சில தகவல்கள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அப்புறமா பாவனி கிட்ட ஏமா உங்க அக்கா வந்து சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்களே, அது உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, சுதா இருந்துச்சு அவங்களுக்கு. வெளிய என்ன நினைக்கிறாங்களோ அது நினைச்சு நான் இப்போ சேஞ்சஸ் கொண்டு வரணுமா யோசிக்கல சார். சூப்பர், நல்ல விஷயம் தான். நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ணாட்டியும் கூட, உங்களுக்கு எந்த ஓட்டும் வராட்டியும் கூட, உங்களை ஃபைனல்ஸ் வரைக்கும் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. யூ டோன்ட் வரி. இப்படியே சேமா இப்படியே இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு பாக்க. நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க, ஆனா இப்படியே போனா அடுத்த வாரமே அமீர டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்களே. அப்புறமா இந்த வாரம் கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படினு சொல்லி தாமரக்கா கிட்ட கேக்க, எல்லாமே சொல்றதே கேட்டாங்க சார். ராஜு மட்டும் தான் கேக்கல. ஏ ராஜு என்னாச்சு, எதனால கேப்டன் பேச்ச கேக்கல அப்படி சொல்லி கேட்டதோ, நானும் ஒரு 2 தடவை நெய் தூக்கலா போட்டு பிரியாணி வந்தது சார். இவ்வளவு அதாவது உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. அப்புறமா தாமரக்கோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டாரு. எதுவுமே இல்ல சார், கத்திக்கிட்டே இருந்தா சார். காச்சு காச்சு காச்சுன்னு கத்திட்டே இருந்தாங்க இந்த வாரம் ஃபுல்லா. அம்மா நீயும் இந்த வீட்டுல பாதி நேரம் அதை தானே பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் சும்மா ஒரு லெவல்ல ஆயிட்டேன் நான். எல்லாருக்கிட்ட வேலை வேற லெவல்ல வாங்கினாங்க. அக்கா தரமான கேப்டன். ஒரு வழியா இந்த கேப்டன் பத்தின ஃபீட்பேக் எல்லாம் கேட்டு முடிச்சதும் திரும்பவும் கயிறு டாஸ்கே போயிட்டு, எதனால கடைசி வரைக்கும் போயிட்டு நீங்க கயிறை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் கிட்ட கேட்டாரு. ஆனா ஏன் விட்டீங்க நிரூப்? கேம்ல ஃபர்ஸ்டே போயிட்டா வெளியில, நல்ல கேப்டனா இருக்க மாட்டான்னு சொல்றது வந்து ஓத்துல விட்டுட்டு வந்தேன் சார். ஸ்ட்ராட்டஜியா? அப்புறமா அதை பத்தி பிரியங்கா கிட்டயும் கேட்டாரு. பிரியங்கா, நெக்ஸ்ட் டே பஸ் டாஸ்க்ல யூ யூஸ் தட் பயோம், இட் வொர்க்ட் இன் மை ஃபேவர் அப்படின்றது நீயே சொன்ன. ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருக்க, அப்ப கமல் சார் வந்து எப்ப அந்த சண்டேல நீ பிரியங்கா பத்தி சில வார்த்தைகள் எல்லாம் விட்டியே, அதெல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, செல்ஃபிஷ் ஈவில் சாக்கடையில தள்ளி விட்டு புதைச்சிருவீங்க. ஒருத்தன் கூட பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த வாரம் ஃபுல்லா அவங்க பத்தி. சார் நீங்க வேற, நான் சும்மாலாம் சொல்லல, உண்மையாதான் சொன்னேன். அவங்க கேரக்டரே அதுதான். இது எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்ல. பேசி 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 I think many people here have seen that also. அப்ப கமல் சார் பிரியங்காவை ஒரு
செம்மா கலாய் கலாய்ச்சாரு. ஆசீர்வாதம் பண்றீங்களா சார்? நோ சார். தெரியுமா, ஆசீர்வாதம் பண்ணலனா அந்த கையை கீழே போட்டு பேச ஆரம்பிமா அப்படின்னு சொல்லி சொன்னதும் நான் இழுக்க போறேன். அமீரும் இவனும் இழுக்கும் போது ஐ எம் சிட்டிங் தட். இது என் கையில இருந்து இழுக்குது. பிரியங்காவோட கேம் கெடுத்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்திருக்கு. அந்த கயிறு பிடிச்சி அவன் இழு இழுன்னு இழுத்துட்டு இருந்தான் சார், அதனால தான் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இல்ல சார் நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் சொல்லன்னு சொல்லி போயிட்டு இருக்கும் போது வெளியே போய் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்கன்னா பின்விளைவு ரொம்ப கடுமையா இருக்கும். இங்கேயும் அந்த வார்த்தைகள் கடும் சொற்கள் தான். அதாவது நிரூபனைக்கு கோபத்துல சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்ட் தான், ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் தான் கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. சிவி சொல்லும் போது நீங்க சொன்னீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. பிரியங்காவையும் நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? அதானே, சாரி ஃபார் தட். பிரியங்காக்கு யார் கூடியாச்சும் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களை தூக்கி சாக்கடைக்குள்ள போட்டு புதைச்சி விட்டுருவாங்கன்னு சொன்னார் இல்லையா? சோ அந்த அளவுக்கு பேசியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபைனல்ஸ் வர போது, அதனால உங்க எல்லாருக்குமே நான் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வீக்னஸையோ பலத்தையோ உங்க சக போட்டியாளர்கிட்ட வச்சு சொல்றது நாட் ஃபேர். ஏன் சார், இவ்வளவு நாளா எல்லாரும் முன்னாடி தான் அது பேசிட்டு இருந்தீங்க, அப்ப தெரியலையாது. ஒவ்வொருத்தையும் தனியா பேச விரும்புகிறேன். சோ ஃபர்ஸ்ட் அமீர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அமீர் நீங்க வாங்க. ஷார்ட் டைத்துல கலந்துட்டீங்க, கருத்து சொல்றதுலயும் தயங்காம சொல்றீங்க, உங்கள் குவிப்பு. அமீரோட எல்லா பாசிட்டிவ்ஸையும் சொல்லிட்டு அமீர் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நெகட்டிவ் தான். ஆக்சுவலி எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. ஆக்சுவலி கமல் சார் அதுதான் சொன்னாரு. ஒரே இடத்தில் இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். சில நேரம் ஒரு இடத்துல போயிடுது. இல்ல புரியுது புரியுது, நல்லதான். புரிஞ்சா மட்டும் போதாது, இனிமே உங்க போக்கஸ ஆக்சுவலி பக்கம் வைக்காம கேம் பக்கம் வைங்க. அடுத்ததா தாமரக்கா வந்தாங்க. பார்த்தாரதி வந்து சொல்லிட்டாருங்கிறதுனால வந்துட்டான் அப்படின்ட்டு அசந்து படுத்துறாதீங்க. ஊர்ல எனக்கு கட் அவுட் எல்லாம் வைக்க போறாங்களா, இதுவே எனக்கு ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லி விட்டுறாம இனிமே தான் ஃபைனல்ஸ் வர போது அதை போக்கஸ் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரு பேச்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்க சண்டை விட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறமா வழக்கம் போல அவங்க படக்கூடிய அந்த கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு அடுத்ததா பாவனி வந்தாங்க. உங்க புரிதல் நல்லா இருக்கு இந்த கேமை பற்ற புரிதல். தானே விமர்சனம் வந்தாலும் உறுதியா நிக்கிறீங்க, அது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அங்கேயும் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நாங்கெல்லாம் இது வரைக்கும் அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணது கிடையாது. இங்க ஒரு முகம் அங்க ஒரு முகம் காட்டக்கூடாது. ரைட், கம்பைன் தட். தேங்க் யூ. ஐ வில் ஷூர் சேஞ்ச். யார் நீங்களா? சரி ஓகேன்னு அடுத்ததா சஞ்சீவ் ப்ரோ வந்தாரு. ஒரு சமநிலை உங்ககிட்ட இருக்குன்னு மத்தவங்க நம்புற மாதிரி நானும் நம்புறேன். போட்டியில வந்து வெல்லணுங்கிற ஒரு முனைப்பு இல்லாம அமர்ந்து வரும்போது அதை செஞ்சாகணும். டெஃபினட்டா பண்றேன் சார். கமல் சார் சொன்னது என்ன அவருக்கு புரிஞ்ச மாதிரியே போறாரு, ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு சத்தியமா எனக்கு புரியலங்க. அப்புறமா ராஜு வந்தாரு. வாதிட வேண்டிய இடத்துல வாதிடணும், கயிறு பிடிக்க வேண்டிய இடத்துல கயிறு பிடிக்கும். ஆனா எல்லாருக்குமே நல்ல டிப்ஸ் கொடுத்த கமல் சார் ராஜுவை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆம் அண்டர் காஸ் அப்படினு சொல்வாங்க. சில இடத்துக்கு பொருந்தும், போட்டிக்கு பொருந்துமாங்கறத நீங்க தான் யோசிச்சு பாருங்க. ஏனா இதுக்கு முன்னாடி ராஜுக்கு எது பாசிட்டிவ்னு சொன்னாரோ அதையே இப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க சொன்னாரு. சில விஷயங்கள்ல நீங்க பங்கெடுத்துக்கலங்கறத நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். வந்துட்டோங்கற அசரதையில இருந்துராதீங்க. புரியுது சார். போய் குளிச்சிட்டு வாங்க. அட, எப்பயுமே நமக்கு தான் அதிகமான ஓட்டு வருது, அப்ப நான் தானே டைட்டில் வின்னர் அப்படின்னு மட்டும் அசால்ட்டா இருந்துராதீங்க, கொஞ்சம் கவனமாவே பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறமா நிரூப் வந்தாரு. நல்ல ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுறாரு அப்படின்னு தான் இருந்தது. போக்கஸ் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. எப்ப அமீர் நிரூபை தான் வெளியே கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அன்னையில இருந்தா நிரூபோட போக்கஸே போச்சு. ஒரு ஆள் கூட நீங்க போட்டி மாதிரி உருவகப்படுத்துறீங்க. கமல் சார் வேற யாரையும் சொல்லல, பிரியங்காவை தான் சொல்றாரு. அடுத்ததா சிபி வந்தாரு. சிபி, உங்களை பிடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒன்னும் டவுட் கிடையாது. அந்த நிறைய பேர்ல கமல் சாரும் ஒருவர். சிடுமூஞ்சியாவே இருக்காரு. அவங்களுடைய கோபம் தான் எல்லாருக்கும் தெரியுதே தவிர அவளுக்குள்ள இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் யாருக்குமே தெரியல. அது இருக்கு. இனிமேலாச்சும் கொஞ்சம் சிரிச்சு கலகலன்னு இருப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு அடுத்ததா பிரியங்கா வந்தாங்க. கேரக்டரே வந்து ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். அவங்க முடிவு பண்றதுக்கு முன்னாடி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப சொன்னீங்களே இதுதான் உண்மை. ஏன்னா பிரியங்கா வந்த புதுசுல நான் இருக்கிற இடத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், சண்டையே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்க இருக்கிற இடத்துல மட்டும்தான் சண்டையே வருது. போட்டியாளர் யாருன்னு கூட தெரியும். உங்களை ஈஸியா கோபம் மூட்ட முடியறதும் உங்களை கத்த வைக்க முடியறதும் எப்படி நீங்க அலோவ் பண்ணலாம்? அதை திருத்திக்கலாம். அது சொல்ல மாட்டேன். கமல் சார் நிரூப பத்தி தான் சொல்றாரு அப்படிங்கறது பிரியங்காக்கு புரியலையாமா? அடுத்ததா வருண் வந்தாரு. அந்த வருண் மேஜிக் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஃபுல்லா காட்டணும். இதுக்கு அப்புறம் அவர் எங்க போய் காட்ட? அதான் இன்னைக்கு அமைச்சிருவீங்களே. கடைசியா அக்ஸரா வந்தாங்க. ஆண்களுக்கு நிகரா சில சமயம் மோதி ஜெயிக்கவும் செய்யறீங்க, அவங்களை சார்ந்து இருக்கிறதோ. வருணுக்கும் அக்ஸராக்கும் இன்னைக்கு டிப்ஸ் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் கடைசியா கூப்பிட்டுருக்காங்க போல. அவங்கள வண்டி ஓட்ட விட்டுட்டு பேக் சீட்ல உட்காந்துருக்கு. கமல் சார் எல்லாருக்குமே டிப்ஸ் கொடுத்து முடிச்சதும் நண்பர் உள்ள வர இருக்கிறார். உலகத்துக்கே தெரியுமே. விடை பெறுவது உங்கள் தான்.
அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. அண்ட் முக்கியமா இன்னைக்கு டபுள் எவிக்ஷன், வருண் அண்ட் அக்ஷரா ரெண்டு பேருமே ஜோடியா வெளியே போக போறாங்க. வருண் போக போறாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா அக்ஷரா போவாங்கன்னு யாராச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனிவே இன்னைக்கு இந்த பிக் பாஸ் டே 83 எபிசோட் பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் டான் டான் வந்து சேர்த்துரும். சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர். டேய் நல்லா பண்றீங்கடா எல்லாரும். ஆக்சுவலி எனக்கு ஒரு கை தட்டல் தர ஆக்சுவலி. அமுக டுமுக அமால் டுமால்.